மகாபாரத நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விஷ்ணுவின் அவதாரமான வாசுதேவ கிருஷ்ணரின் விஸ்வரூப அவதாரத்தை தமிழ்நாட்டில் எந்த இடத்துல யாருக்கு காட்சி அளித்தார்னும் அபிமன்யுவோட பேரனை பற்றியும் கிருஷ்ணர் பிறந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகார ஸ்தலம் எந்த இடத்துல இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டவர்கள் சூதாட்டத்தில் நாட்டை இழந்து வனவாசம் முடிஞ்சு திரும்பி வந்த அப்புறம் இங்க அஞ்சு பேருக்கும் அஞ்சு வீடுகளையாச்சும் கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு கௌரவர்கள் கிட்ட வாசுதேவ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது போறாரு. அப்போ துரியோதனன் கிருஷ்ணரை அவமானப்படுத்தணும்னு ஒரு பெரிய பாதாளம் அமைச்சு அதுக்கு கீழே ராட்சசர்களை இருக்க வச்சு சில மூங்கில்களை போட்டு கிருஷ்ணருக்கு ஒரு இருக்கை செஞ்சிருப்பாரு. துரியோதனனோட இந்த சூழ்ச்சி பத்தி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட வாசுதேவ கிருஷ்ணர் அந்த இருக்கையில அமர்வாரு. அந்த பாதாளத்துக்குள்ள போய் அங்க இருந்த ராட்சசர்களோடு யுத்தம் செஞ்சு ராட்சசர்களை அழித்து தன்னோட பாதத்தை பூமியில அழுத்தி விஸ்வரூப தரிசனத்தை காட்சி கொடுப்பாரு. அப்போ கண்ணு தெரியாத நம்ம துரியோதனனோட அப்பாவால கிருஷ்ணரோட தரிசனத்தை பார்க்க முடியாது. திருதராஷ்டிரனுக்கும் தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்சி அளிக்கிறாரு கிருஷ்ணர். மகாபாரத போருக்கு பின்னர் யுதிஷ்டனுக்கு அப்புறம் அபிமன்யுவோட பையன் பரீட்சித்த மன்னர் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்யறாரு. பரீட்சித்துக்கு அப்புறம் அவரோட பையன் ஜனமேஜயர் விஸ்வம்பாயனார் ரிஷியிடம் மகாபாரத கதையை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தன்னோட தாத்தா திருதராஷ்டிரனுக்கு கிருஷ்ணர் எப்படி விஸ்வரூப தரிசனத்தை காட்சி கொடுத்தாரோ நானும் அவரோட தூது போன தரிசனத்தை பார்க்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. வைஷம்பாயனர் முனிவர் திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் போய் கிருஷ்ணரை நோக்கி தவம் இருக்க சொல்றாரு. ஜனமேஜயர் ராஜாவும் தவம் இருக்கிறாரு. ஓ, கிருஷ்ணர் தூது சென்ற போது நிலவரையில் அமர்ந்த கோலத்தில் எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி அபிமன்யுவோட பேரன் ஜனமேஜயருக்கும் காட்சி கொடுத்திருக்காரு. இந்த கோவில் காஞ்சிபுரம் திருப்படாகம் என்னும் ஊர்ல இருக்கு. இந்த கோவிலோட பேரு பாண்டவ தூத பெருமாள். இந்த கோவில்ல மட்டும்தான் கிருஷ்ணர் 25 அடி உயரத்துல அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. ரோகிணி தேவி இந்த கோவில்ல இருக்க கிருஷ்ணரை வழிபட்ட அப்புறம்தான் சந்திரனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. 27 நட்சத்திரங்களில் முதலில் ஞான சக்தி கொண்ட ரோகிணி தேவியும் அக்னி சக்தி கொண்ட கார்த்திகையும் தான் திருமணம் பண்ணிக்கிட்ட சந்திரன் அப்புறம்தான் மத்த 25 நட்சத்திரங்களையும் திருமணம் பண்ணிக்கிறாரு. விஸ்வரூப தரிசனத்தில் இருக்கும் இந்த கிருஷ்ணரை தினமும் ரோகிணி தேவி வணங்க வருவதாக புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்றாங்க. சோ அதனாலதான் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை சனிக்கிழமை அஷ்டமி திதி 8ஆம் தேதிகளில் 25 அடி உயர கிருஷ்ண பகவானை வழிபட்டால் எல்லா கஷ்டங்களும் தீரும்னு நம்புறாங்க. கிருஷ்ணர் இந்த கோவில்ல தன்னோட பாதங்களை பூமியில அழுத்தி விஸ்வபாத யோக சக்திகளோட இருக்கிறதால இந்த கோவில்ல அங்க பிரதட்சணம் அடி பிரதட்சணம் செய்யறவங்களோட எல்லா கஷ்டங்களையும் கிருஷ்ணர் தீர்த்து வச்சிட்டு இருக்காரு. காஞ்சிபுரம் போனா கண்டிப்பா இந்த பாண்டவ தூத பெருமாள் கோவிலுக்கு போய் கிருஷ்ணரோட தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.